येषु मन्त्री कर्मेषु दासी भोजेषु माता शयनेषु रम्भा मनोनुकूलः क्षमादरित्री सद्गुणयुक्तः त्रियः धर्मपत्नी। மாமா, இன்னொரு இட்லி சாப்பிட்டுங்க. வேண்டாமா. என்னப்பா, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதா பிரச்சனையா? ஆமா, மண்டேலேருந்து லேபர் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா? ஸ்ட்ரைக்கா? ஏதோ அஞ்சம்ச கோரிக்கை முன்னிறுத்தி வேலை நிறுத்தமா? நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு நான் சேர்மேனா வந்ததுல இருந்து ஒரு முறை கூட ஸ்ட்ரைக் நடந்ததே இல்லை. இப்ப திடீர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு சூர்யா. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும்பா. இன்னைக்கு சனிக்கிழமை, திங்கக்கிழமைக்குள்ளார இந்த ஸ்ட்ரைக்கை நான் முறியடிச்சு காமிக்கிறேன்ப்பா. விவரம் தெரியாம வீரமா பேசாத. உன்னால எப்படி முடியும்? இங்க பாரு சுந்தர், இந்த உலகத்துல எவ்வளோ விஷயங்கள் 24 மணி நேரத்தில் மாறி இருக்கு. ஜஸ்ட் 24 ஹவர்ஸ், தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. அப்பா, எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். இதை நான் சொல்லலை, கீதையில் கண்ணன் சொல்லியிருக்காரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். சூர்யா, 24 மணி நேரம் இல்லடா, 24 நாள் ஆனாலும் உன்னால அந்த ஸ்ட்ரைக்கை சால்வ் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ வொர்க் ஆஃப் சுந்தர். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். என் லைஃப்ல எத்தனையோ ஸ்ட்ரைக் நடத்திருக்கேன்.
எல்லாரும் என்ன லாக் அவுட் ராஜேந்திரன் தான் கூப்பிடுவாங்க. கேட் மீட்டிங் போட்டு எல்லா லேபர்ஸ் கிட்டையும் பேசிட்டேன். திங்கக்கிழமை காலையில ராஜதுர கன்ஸ்ட்ரக்ஷன் வாசல்ல ஒரு ஈ காக்கா கூட நிக்காது. போதுமா? ம், போதும் போதும். உனக்கு இது போதுமா? போதும்னு எப்படி சார் சொல்ல முடியும்? தொழிலாளர்கள் தேவை என்றைக்கும் இருந்துகிட்டு தானே இருக்கும். வழியாது, காரியம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா இன்னும் தரேன். நீங்க இன்னும் தருவீங்க முதலாளி. காரியம் கச்சிதமா நடக்கும், கவலையே படாதீங்க முதலாளி. நான் வரேன். அப்பா, இந்த கம்பெனிக்காக இத்தனை வருஷமா கஷ்டப்பட்ட என்னை விட்டுட்டு முந்தா நாள் வந்தவனை எம்டி ஆக்கிட்டீங்கல்ல, சும்மா விட்டுடுவேன் அவனை. இனிமே அவனுக்கு நிம்மதியான தூக்கமே கிடையாது. பார்த்துக்குங்க. கம்பெனி ஸ்ட்ரைக்க பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா தாமர, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராத நம்ம கம்பெனியில நான் எம்டி ஆனதுக்கு அப்புறம் உடனே ஸ்ட்ரைக் வருதுன்னா இதுல ஏதோ சதி நடந்திருக்குன்னு தோணுது. நாமே அப்படி நினைக்கணும். தொழிலாளிகளுக்கு இதுவரைக்கும் அவங்களோட குறைகளை சொல்றதுக்கு சரியான வாய்ப்பே இல்லாம இருந்திருக்கலாம். நீங்க வந்ததோ அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு ஸ்ட்ரைக் பண்ணிருக்கலாம். அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நேரடியாக என்னை வந்து பார்த்து குறைகளை சொல்லியிருந்தாங்கன்னா நானே எல்லாத்தையும் சுமூகமாக முடிச்சிருப்பேனே. எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணணும்? நாம நினைச்சா இந்த சதியை முறியடிக்கலாங்க. எப்படி? எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்பெனியில் விசுவாசம் உள்ள தொழிலாளி சைதாப்பேட்ட மாணிக்கனு ஒருத்தர், அவருக்கு நிச்சயமாக இந்த ஸ்ட்ரைக்கில் உடன்பாடு இருந்திருக்காது. நீங்கள் நேராக போய் அவரை பார்த்து பேசுங்க. அவருக்கு இன்னும் எத்தனையோ விசுவாசம் உள்ள தொழிலாளிங்க தெரிஞ்சிருக்கலாம். அவரு அவங்க கூட எல்லாம் கலந்து பேசினார்னா இந்த ஸ்ட்ரைக்கை டிராப் பண்றதுக்கு வழி கிடைக்கும். எக்ஸலன்ட் ஐடியா. ஆமா, கம்பெனியோட விசுவாசம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன், என் புருஷன் கம்பெனியோட எம்டி. இது கூட தெரிஞ்சுக்கலனா எப்படி? தாமரனாலே கிரேட் தான். விடிய காலையில நேரத்தோட என்ன எழுப்பி விடுறேன். நான் போய் மிஸ்டர் மாணிக்கத்தை மீட் பண்ணணும். ஓகே ஓகே, வாங்க வந்து படுங்க. முதலாளி வந்திருக்காரியா? வெளியில வா. ஐயா வாங்க ஐயா. சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன். நீங்க போய் எங்க குடிசைக்கு வந்துகிட்டு. நான் இங்க வந்ததுல என்ன தப்பு மாணிக்கம்? பங்களாவாசிங்க குடிசைக்கு வர்றதும் குடிசைவாசிங்க பங்களாக்கு வர்றதும் சகஜம் தானே. நீங்க ஒரு நம்பிக்கையான தொழிலாளின்னு கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட முக்கியமான உதவி ஒன்று தேவை, எனக்கு செய்வீங்களா? என்னங்க ஐயா? இதை செய்யினா செய்கிறேன், அதை விட்டுட்டு உதவி உதவின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு சொல்லுங்க ஐயா. திங்கக்கிழமை நம்ம கம்பெனியில் உங்கள் யூனியன் சார்பாக ஸ்ட்ரைக் நடக்க போகுது. ஐயா, நாங்களும் இந்த சங்கத்தில் மெம்பர் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரைக்குக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்க ஐயா. அது தெரிஞ்சு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த ஸ்ட்ரைக் நடக்கூடாமல் நீங்கள் தான் தடுக்கணும் மாணிக்கம். ஐயா, அந்த ராஜேந்திரன் யாருக்கிட்டே வேலை போயிட்டான். கருங்காலி பய. அவன் பின்னால் பல ஆட்களை சேர்த்து வச்சிருக்கான். நான் ஒரு சாதாரண மேஸ்திரி, நான் எப்படிங்க அவரை எதிர்த்து போராட முடியும்? வழக்கம் போல உங்களால் வேலை செய்ய முடியும். என்ன மாணிக்க யோசிக்கிறீங்க? அவங்கள எதிர்த்துட்டு உங்களால் வேலை செய்ய முடியாதா? அப்படி உங்களுக்கு தைரியம் இல்லையா என்ன? சொல்லுங்க மாணிக்கம். இருக்கியா? கண்டிப்பா நான் வேலைக்கு வரேன். நீங்க மட்டும் வந்தா போதாது. உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேரை படிங்க. அந்த 10 பேரும் 10 பேரை படிக்கட்டும். 100 பேர் ஆயிடுவாங்க. அந்த 100 பேர் இருந்தா போதும், எனக்கு ஒரு நாளைக்கு கம்பெனியை ரன் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க ஐயா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்தது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. வாங்க ஐயா, வாங்க. அந்த ஷூட் கேஸ் கொடுங்க. இந்தாங்க ஐயா, வரேன். வாங்க ஐயா, இருங்க, வந்துடுறேன். சரிங்க. யூனியன் லீடர் எலெக்ஷன்ல ராஜேந்திரனுக்கு ஆப்போசிட்டா நின்று குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டதா மாணிக்கம் என்கிட்ட சொன்னாப்ல? ஆமா சார்,
ராஜேந்திரன் பணத்தை கொடுத்து நிறைய பேரை விலைக்கு வாங்கியிருக்காரு. ஆனா பணம் கொடுத்து தலைவர் ஆகிறது எனக்கு பிடிக்கல. அதனால தெரிஞ்சே நான் தோத்துட்டேன் சார். நேரா விஷயத்துக்கு வரேன். நாளைக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது. அது உங்களால முடியும். எனக்காக இதை செய்றீங்க. உங்க குடும்பத்தை நினைச்சா வேடிக்கையா இருக்கு சார். நீங்க ஸ்ட்ரைக்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. ராஜேந்திரனுக்கு பணத்தை கொடுத்து ஸ்ட்ரைக்க நடத்த சொன்னது யாருன்னு தெரியுமா? யாரு? உங்க தம்பி சுந்தர். உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற அதிகார போட்டியில பலியாகிறது என்னமோ அப்பாவி தொழிலாளர்கள் தான். தொழிலாளர்கள் யாருக்காகவும் எப்பவும் பலியாகவே கூடாது. உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது சார். என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க மாணிக்கம், நாளைக்கு நடக்க போற ஸ்ட்ரைக்க யாருமே மதிக்க கூடாது. உங்க பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் வேலைக்கு வரணும். எனக்கு பின்னால இருக்கக்கூடிய 40% தொழிலாளர்களை நாளைக்கே வேலைக்கு வர சொல்றேன் சார். ஆனா என்ன சொல்லுங்க? ராஜேந்திரன் பணத்தை கொடுத்து தான் தொழிலாளர்களை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. திரும்ப அவங்கள வரவழைக்கணும்னு சொன்னா நாம பணம் கொடுத்தா தான் தொழிலாளிங்க வேலைக்கு வருவாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். தொழிலாளர்களோட வீக்னஸே பணம் தான். நோ ப்ராப்ளம். பணம் கொடுக்கறது தப்பு தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா சில நேரங்களில் முள்ள முள்ளால தான் எடுத்தாகணும். அந்த பெட்டியை கொடுங்க. இங்க பாருங்க, நாளைக்கு எல்லா ஆளுங்களும் வேலைக்கு வரணும். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. நானும் மாணிக்கமும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு குயிக்கா வந்துடுறோம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. காஃபி மாமா, காஃபி வேண்டாமா? குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மா. சூர்யா என்ன எழுந்திருக்கல? இல்ல மாமா, அவர் காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஆபீஸ் போயிட்டானா? நாங்களே ஹோப் இல்லாம உட்கார்ந்துருக்கோம். அவன் போய் என்ன செய்ய போறான்? மாமா, நேத்து முழுக்க அவர் ஸ்ட்ரைக்கை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாரு. எப்படியாவது இந்த ஸ்ட்ரைக்கை தடுத்து நிறுத்தணும்னு கிளம்பி போயிருக்காரு. சூர்யா அப்பப்போ ரொம்ப சின்ன பழத்தரமா நடந்துக்கிறாமா. நீயாவது அவனை தடுத்துட கூடாது. லேபர்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப டென்ஷன்ல இருப்பாங்க. சூர்யா ஏதாவது பேசி ஏடா கூடமா நடந்துட்டா என்ன பண்றது? இவனுக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை? இத்தனை வருஷமா சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, உங்களாலே அவங்களை ஹேண்டில் பண்ண முடியல. இவனால என்ன பண்ண முடியும்? சூரிய விவரம் தெரியாம அவசரப்படுறான். லேபரர்ஸ் ஃபோர்ஸ் எந்த நேரத்துல எப்படி மாறும்னே சொல்லவே முடியல. மாமா, அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? எனக்கு எப்படிமா தெரியும்? டே சுந்தர், கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரிடா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்ப்பா ஃபோன் பண்ணேன். ரிங்கு போயிட்டே இருக்கு, யாருமே எடுக்கல. எங்களுக்கு பணம் வேண்டாம்.